தமிழகத்தில் நடந்த செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். விடுமுறை நாளான நேற்று திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தினாலும் நேற்று விடுமுறை தினம் என்பதாலும் கூட்டம் அலைமோதியது. சிவகங்கை அருகே கயிறு கிடங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் அடைந்தன. அங்குள்ள சிங்கம்புணரி பகுதியில் இருக்கும் கயிறு கிடங்கியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் அடைந்தன. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் இருந்து தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று முழகுமூட்டில் நிறைவடைந்தது. இதில் பாதிரியாளர்கள், அருக்கண்ணியர்கள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தவறான சிகிச்சையால் இளம்பெண் பலியானதாக கூறி உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். அங்குள்ள திப்பனப்பள்ளியைச் சேர்ந்த மம்தா என்பவருக்கு ஹொசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மம்தா பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே ஹொசூர் தனியார் மருத்துவமனையில் நடந்த தவறான சிகிச்சை காரணமாகவே பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். சிவகங்கை அருகே ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்குள்ள இளையான்குடியில் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வழங்கப்படும் குடிநீர் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஒரு குடம் தண்ணீர் 7 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். திருப்பதியில் செம்மர கடத்தல் தடுப்பு படையினருக்கு சிறப்பு காவல் நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. அங்குள்ள கபலி தீர்த்தத்தில் இந்த காவல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஎஸ்பி ஸ்ரீதர், செம்மர கடத்தலில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏரியை ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி ஏரியை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்குள்ள மணிவிழுந்தான் பகுதியில் 115 ஏக்கர் பரப்பளவில் ஏரி ஒன்று அமைந்துள்ளது. போதிய மழை இல்லாததால் இந்த ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்துள்ளன. எனவே இதனை அகற்றி ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Thank you.